இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற ரெட்களை சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உடலுறவால் உடலிலும் உள்ளத்திலும் ஏற்படும் தாக்கம் என்ன ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பிரத்யேகமாக கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன தூக்கம் நோய்கள் வயதான தோற்றம் ஆகியவற்றுடன் இந்த உடலுறவுக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள் என்ன என்பது பற்றி பாலியல் மருத்துவர் ஜெயராணி காமராஜ் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கத்தை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போது பார்க்கலாம் மன அழுத்தம் குறைகிறது தற்காலத்தில் பரவலாக இருக்கக்கூடிய மன அழுத்தத்தை உடலுறவு குறைக்கிறது இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது அதிகமாக உடலுறவு கொள்ளும் தம்பதிகள் மத்தியில் மன அழுத்தம் குறைவாக இருப்பதாக ஆய்வுகள் உறுதி செய்திருக்கின்றன எடுத்துக்காட்டாக அலுவலகத்தில் ஏதேனும் உரை நிகழ்த்த வேண்டிய நாளில் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் அந்த நாள் காலையில் உடலுறவு கொண்டவர்களுக்கு பதற்றம் குறைந்து நல்ல முறையில் அவர்களால் உரை நிகழ்த்த முடிந்தது இந்த விஷயத்தை அமெரிக்க உளவியல் சங்கம் ஓர் ஆய்வின் மூலம் உறுதி செய்திருக்கிறது நாள்தோறும் தாம்பத்திய உறவு தம்பதிகளிடையே மனக்கசப்பு சண்டைகள் குறைந்திருக்கின்றன நெருக்கம் அதிகரித்து இருக்கிறது வாழ்நாளை அதிகரிக்கிறது நிறைவான உடலுறவு கொள்ளும் தம்பதிகளுக்கு வாழ்நாள் அதிகரித்திருக்கிறது சுமார் எட்டு ஆண்டுகள் வரைக்கும் ஆயுள் காலம் அதிகரித்திருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது இதற்கான காரணம் என்னவென்று பார்த்தோமானால் சில ஹார்மோன்கள் சுரக்கும் போது இதய துடிப்பு அதிகமாவதால் இதயத்தின் செயல்பாடு சிறப்பாகிறது மாரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைகிறது இதுவே வாழ்நாள் அதிகரிக்க முதலாவது காரணம் இளமை நீடிக்கிறது உடலுறவின் போது சுரக்கும் ஹார்மோன்களால் இரத்த ஓட்டம் அதிகரித்து செல்களை புத்துணர்வு செய்கிறது இதனால் உடலில் வயதான மாற்றங்கள் ஏற்படுவது தள்ளி போகின்றன இதனால் இளமை நீடித்து இருக்கிறது உடலுறவை ஓர் உடற்பயிற்சியாகவும் பார்க்கலாம் சுமார் இருபது நிமிடம் வரை உடலுறவு கொள்ளும் போது சுமார் முன்னூறு கல்லூரி வரை நமது சக்தி எரிக்கப்படுகிறது இதுவும் உடலுக்கு நன்மையை தருகிறது தூக்கமின்மைக்கு தீர்வு மாதவி நிற்கக்கூடிய நிலைமையில் இருக்கும் பெண்களுக்கு ஹார்மோன் பிரச்சனைகளால் தூக்கமின்மை பிரச்சனை ஏற்படுகின்றன பெரும்பாலான பெண்கள் தூக்கமின்மை பிரச்சனைக்காக சிகிச்சைக்காக வரும்போது அவர்களிடம் கேட்கப்படும் முதல் கேள்வியே அவர்களுடைய பாலியல் உறவு எப்படி இருக்கிறது என்பதை பற்றிதான் பாலியல் குறைபாடு இருக்கும் பெண்களுக்கு ஏற்படும் முதல் பிரச்சனை தூக்கமின்மை தாம்பத்தியத்தில் ஈடுபடும்போது சுரக்கும் ஆக்சிடோசின் என்கின்ற ஹார்மோன் மனதை தளர்வாக்கி நல்ல தூக்கத்தை தருகிறது இந்த வகையில் இயற்கையாக வரும் தூக்கத்தை காட்டிலும் உடலுறவுக்கு பிறகு வரும் தூக்கமானது கூடுதல் உடல் ஆரோக்கியத்துக்கு காரணமாகிறது அதனால் உடலுறவு பிரச்சனையை சரி செய்யும் போது தூக்கமின்மை தானாகவே சரியாகிவிடுகிறது வாழ்க்கை தரமும் அதிகரிக்கிறது சிறுநீர் பை பாதிப்பை தடுக்கிறது ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு பரவலாக வரக்கூடிய பாதிப்பு நீர்ப்பை இறக்கம் மற்றும் சிறுநீரை அடக்க முடியாமல் போவது உடலுறவு கொள்ளும்போது சுரக்கும் கூடுதலான ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் மற்றும் பெண்ணுறுப்பில் ஏற்படும் உயவுத்தன்மை போன்றவை சிறுநீர் பையில் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கின்றன அதனால் போதுமான உடலுறவு கொள்ளும் பெண்களுக்கு சிறுநீர் பையில் ஏற்படக்கூடிய பாதிப்பு குறைகிறது விதைப்பை புற்றுநோய்க்கான வாய்ப்பு குறைகிறது ஆண்களுக்கு பிரத்யேகமாக எடுத்துக்கொண்டால் விதைப்பை புற்றுநோய் வருவது முப்பது சதவீதம் குறைவாக இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது உடலுறவு மூலம் வாழ்நாள் எட்டு ஆண்டுகள் வரை அதிகரிக்கும் என்று ஏற்கனவே பார்த்தோம் இதற்கு முக்கியமான ஒரு காரணம் நோய் எதிர்ப்பு சக்தி தான் உடலுறவில் ஈடுபடும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது உடலுறவு கொள்வோருக்கு ஐஜிஏ குளோபலின் என்கின்ற நோய் எதிர்ப்பு அணுக்கள் அதிகமாகின்றன இவைதான் நோய் எதிர்ப்பில் முதல் வரிசையில் இருப்பவை காய்ச்சல் இருமல் சளி போன்றவற்றை இவை தடுக்கின்றன அதனால் நோயிலிருந்து உடல் பாதுகாக்கப்படுகிறது உடலுறவின் போது என்கின்ற ஹார்மோன் சுரக்கிறது இது வயதான மாற்றங்களை தடுத்து இளமையாக இருக்க உதவுகிறது எலும்பை வலுவாக்குகிறது வயதான பெண்களுக்கு ஈஸ்டோஜன் உள்ளிட்ட ஹார்மோன்கள் சுரப்பது குறைகிறது இதனால் எலும்பில் கால்சியம் உள்ளிட்ட கனிமங்களில் குறைபாடு ஏற்படுகிறது எலும்பு பலவீனமடைகிறது உடலுறவு கொள்ளும் ஹார்மோன்கள் அதிகமாக சுரப்பதால் இந்த குறைபாடு தடுக்கப்பட்டு எலும்புகள் வலுவாகின்றன வலி நிவாரணியாக செயல்படுகிறது அடுத்ததாக ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய பிரச்சனை உடல் வலி சிகிச்சைக்காக வரும் பல பெண்கள் கூறும் பரவலான பிரச்சனை இது இவர்களுக்கு பெரும்பாலும் உடலுறவில் சிக்கல் இருப்பது தெரிய வருகிறது தாம்பத்தியத்தின் போது நியூரோ டிரான்ஸ்மிட்டர் எனப்படும் நரம்பிய கடத்திகள் வெளியாவதால் தசைகள் தளர்வாகி உடல் வலிகள் குறைகின்றன அந்த வகையில் உடல் ஒரு வழி நிவாரணியாகவும் இருக்கிறது கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத இருக்கிற மசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோகளை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்